ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் குறிப்பிடுத்து பயன்படுத்தி வெற்றி அடைகின்றீர்கள் என்று கேள்விப்படையக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் அபிஜித் நேரம் அல்லது அபிஜித் மூர்த்தம் அபிஜித் நேரம் அல்லது அபிஜித் மூர்த்தம் என்று ஒன்றை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு தெரியும், பகல் பொழுது இரவு பொழுது ரெண்டு, ஒன்று பகல் என்றால் சந்திரன் இருப்பார், காலையில் சூரியன் இருப்பார். இந்த அபிஜித் நேரம்ன்றா என்னண்டா, சரியாக சூரியன் பூமிக்கு நேராக உச்சியில் இருக்கக்கூடிய நேரம் அபிஜித் நேரம். உங்களுக்கு தெரியும், சூரிய உதயம் கிட்டத்தட்ட 6 மணிக்கு சூரியன், கிட்டத்தட்ட சரியாக ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு தான் சூரிய உதயம்னு நீங்கள் நினைத்து கொண்டால் அது தவறு. 10 நிமிஷம் முன்னுக்கு 10 நிமிஷம் பின்னுக்கு சூரிய உதயம் 6 மணி 8 நிமிஷத்துக்கு வரும், 6 மணி 10 நிமிஷத்துக்கு வரும். அது மாதிரி சூரியன் மறைகிறதும் அந்த மாதிரி சூரியன் உதிக்கிற நேரத்தை பொறுத்து சூரிய உதயம், சூரிய உச்சம், சூரிய அஸ்தமனம். சூரியன் உதிக்கிறத சூரிய உதயம்னு சொல்கிறோம், சூரியன் மறைகிறத சூரிய அஸ்தமனம்னு சொல்கிறோம். 6:08 சூரியன் உதித்தால் 6:08 தான் சூரியன் மறைவார். சரியாக 12:08 சூரியன் உச்சியில் இருப்பார். இப்போ சூரிய உதயத்தை நாங்கள் கிட்டத்தட்ட 6 மணிக்கு சூரிய உதயம் என்றால், சரியாக மத்தியானம் 12 மணிக்கு சூரிய உச்சம். அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கிற நேரம், நடுவில் இருக்கிற நேரத்துக்கு பேர் அபிஜித் நேரம். அது ஒரு அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அட்டமியாக இருக்கலாம், நவமியாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம், மரண யோகமாக இருக்கலாம், எந்த தோஷம் இருந்தாலும் அபிஜித் நேரம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரம் எந்த தோஷமும் இல்லாத நல்ல நேரமாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு வேலையை செய்யணும், என்னடா இன்றைக்கு நாள் சரியில்லை, நம்பர் சரியில்லை, கிழமை சரியில்லை, நட்சத்திரங்கள் சரியில்லை, ஆனாலும் இன்றைக்கு ஒரு வேலை செய்யணுமா இருந்தால், சரியாக சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை அபிஜித் நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கினால் அந்த காரியம் மங்களகரமாக நிறைவடையும். அபிஜித் நேரம் வந்து பிரயாணத்துக்கு ஏற்ற நேரம். இப்போ இந்த அபிஜித் நேரத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன். சூரியன் உச்சியில் இருக்கிற நேரம், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சரியாக சூரிய உதயம் 6 மணியாக இருந்தால் சூரியன் உச்சியில் இருப்பது 12 மணி, சூரியன் மறைவது 6 மணி. ஆனால் அதே நேரம் 6:02 சூரிய உதயமாக இருந்தால் 12:02 தான் சூரியன் உச்சியில் இருப்பார். 6:02 மாலை 6:02 சூரியன் மறையக்கூடிய நேரம். சூரிய உதயம் ஒவ்வொரு நாளும் 6 மணியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. 5-10 நிமிஷம் முன்ன பின்ன வாரத்துக்கு வாய்ப்பு, பஞ்சாங்கத்திலேயோ கலந்தர்லேயோ இன்றைய சூரிய உதயம் எத்தனை மணின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய 48 நிமிஷங்களை நாங்கள் அபிஜித் நேரமாக சொல்கின்றோம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய 48 நிமிடங்களை நாங்கள் அபிஜித் நேரமாக கொள்கின்றோம். அப்படின்னா என்ன கதைன்றா, சூரியன் உச்சியில் இருக்கு, 24 நிமிஷத்துக்கு முன்னர் சூரியன் உச்சியில் இருந்து 48 நிமிஷத்தை ரெண்டாக பிரித்தா 24 நிமிஷம். சூரியன் உச்சியில் இருப்பதற்கு 24 நிமிஷங்களுக்கு முன்னர் இருந்து சூரியன் உச்சியில் இருந்து 24 நிமிஷத்துக்கு பின்னர் வரையுள்ள அந்த 48 நிமிடங்கள் அபிஜித் நேரமாக கொள்ளப்படுகின்றது. சரி, இப்போ அபிஜித் நேரம்னா என்னென்னு தெரிஞ்சிட்டியே. சூரியன் உச்சையில் இருக்கணும், 24 நிமிஷம் முன்னுக்கு 24 நிமிஷம் பின்னுக்கு. சூரியன் உச்சத்தில் இருப்பதற்கு 24 நிமிஷம் முன்னதாகவும் 24 நிமிஷம் பின்னர், 24 48 நிமிஷங்கள் சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த 48 நிமிடங்கள் உங்களுக்கு அபிஜித் நேரமாக கொள்கின்றது. சூரிய உதயம் 5 நிமிஷம் பிந்தின அங்கேயும் 5 நிமிஷத்தை கூட்டணும், இங்கேயும் 5 நிமிஷத்தை கழிக்கணும். சரி, இப்போ அபிஜித் நேரத்து, இந்த அபிஜித் நேரம் என்னதுக்காக என்றால், பிரயாணம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் இந்த அபிஜித் நேரம். இந்த அபிஜித் நேரத்தில், அதாவது சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அந்த காரியம் பூரண வெற்றியை தரும் என்பது
சாஸ்திர பிரகாரமான நம்பிக்கை. ஒரு பிரயாணம் போகிறதுக்கு, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு, ஒரு நல்ல காரியத்திற்காக புறப்படுறதுக்கு, மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், பொண்ணு பார்க்க போகிறோம், பேங்கில் லோன் எடுக்க போகிறோம், ஒருத்தர்கிட்ட காசு வாங்க போகிறோம், நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நிறைவடைய வேண்டுமாக இருந்தால், சுபமாக நிறைவடைய வேண்டுமாக இருந்தால் இந்த அபிஜித் நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அபிஜித் நேரத்துக்கு பஞ்சாங்கத்தொன்னும் புரட்ட தேவையில்லை. ஒரு 28 நிமிஷம் 24 நிமிஷம் முன்னுக்கு பின்னுக்கு கிட்டத்தட்ட 48 நிமிஷங்கள் அபிஜித் நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் சூரிய உதயத்தை பற்றி கூட கவலைப்பட தேவையில்லை. பொதுவாக சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய இந்த 24 நிமிடங்கள் முன்னர், 24 நிமிடங்கள் பின்னர், 48 நிமிஷத்தில் நீங்கள் எந்த காரியத்திற்காக, நீங்கள் போகின்ற காரியம் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால், அன்றைக்கு அட்டமியாக இருக்கலாம், நவமியாக இருக்கலாம், அதே நேரத்தில் மரணயோகம் இருக்கலாம், இல்லை ஏதாவது செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமை, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள கூடாத நாளாக இருந்தாலும் இந்த அபிஜித் நேரத்தை நாங்கள் பயன்படுத்தினால் எங்களுக்கு என்ன காரியத்திற்காக நாங்கள் புறப்படுகின்றோமோ, என்ன காரியத்திற்காக நாங்கள் வெளிக்கிடுகின்றோமோ, என்ன காரியத்திற்காக நாங்கள் ஆரம்பிக்கின்றோமோ அந்த காரியம் வெற்றியில் இருக்கும். சூரியன் உச்சியில் இருக்கும் போது தொடங்கப்பட்ட காரியம் தோல்வியை தராது என்று தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. அப்போ நாங்கள் வெற்றிக்காக புறப்பட வேண்டுமாக இருந்தால், நாங்கள் போகின்ற காரியம் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால், நீங்கள் அபிஜித் நேரம், சூரியன் சரியாக உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம், 24 நிமிடங்கள் முன்னர், 24 நிமிடங்கள் பின்னர் அந்த நேரத்தில் வழிகிட்டால் கண்டிப்பாக நீங்கள் போகின்ற காரியம் வெற்றியை தரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.